என்றைக்கும் நம்மளை வந்து ஒரு லைட்டாக வச்சிருக்கிறது இந்த காமெடி பண்ணக்கூடிய அந்த திறமை. நம்ம அக்கா ஜோதிமணி அவர்களுக்கு அந்த திறன் வந்து வேறு லெவலில் இருக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜேபி ராகுல் காந்தி அவர்களை அசிங்கப்படுத்திருச்சு. ஒரு வருங்கால பிஎம் எனும் பாராமல், வருங்கால பிஎம் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வருங்கால பிஎம் தான், நிரந்தர வருங்கால பிஎம், நிரந்தரமாக வருங்கால பிஎம்மாகவே அவர் இருப்பார். அவர் கண்டிப்பாக என்றைக்குமே பிஎம் ஆக மாட்டாருங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், அதுக்குண்டான வாய்ப்பே இல்லை. இன்னொன்று, மேடம் ஜோதிமணி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி வந்து மக்கள் ஒரு எழுச்சி காண்றாங்க, அதனால தான் கர்நாடகா எலெக்ஷனில் இவரோட பாதயாத்திரையை பார்த்து எழுச்சி கண்டு கர்நாடகா எலெக்ஷனில் பாஜக படுதோல்வி அடைஞ்சிச்சு அப்படின்னு. நமக்கு மக்கள் எழுச்சி கண்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியல, ஆனால் மேடம் ஜோதிமணி அவர்கள் எழுச்சி கண்டிருக்காங்க. ஏன்னா இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தவங்க கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆக்டிவ் ஆகிறாங்க பார்த்தீங்களா. இதுக்கு மட்டும் கற்றுதான் அந்த கவுலி எங்கே அது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு அவங்க ஆக்டிவ் ஆகிறாங்க பார்த்தீங்களா. இதுதான் அரசியல்.